பர்மனெண்ட்டாக உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மேனேஜ் யுவர் அக்கௌண்ட், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதில் போயிட்டு மோர் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து டெலிட் யுவர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும், நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து உங்களோட பாஸ்வேர்டு, அந்த எந்த இமெயில் ஐடி நீங்கள் டெலிட் பண்ணோ அதோட பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து வந்து டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு அதில் வந்து உங்களோட டேட்டா, ஓல்டு டேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டபுள் டிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து டெலிட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன மாதிரியான பேக்கப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம கூகுள் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் வந்து குரோமில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது, அந்த மாதிரி நிறையா, அதாவது குரோமில் வந்து ஃபேவரேட்டில் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்கள்ல, அது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ட்ரைவில் போட்டு வச்சுருக்கிறது, கூகுள் ஃபோட்டோஸு, கூகுள் ஃபிட்னஸ் இது சாஃப்ட்வேர் அந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் வழியாக நீங்கள் இதெல்லாம் சிங்க் பண்ணி கூட வச்சுருப்பீங்க. மொபைல்லேருந்து இல்லை அப்படின்னா வந்து அந்த கூகுள் ஃபிட் அந்த வாட்சில் கூட நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுருக்கலாம். அந்தமாதிரி எல்லா டேட்டாவுமே, அதாவது கூகுள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எது வேணுமோ அதை மட்டும், இப்போ கூகுள் கீப்பில் வந்து உதாரணமாக நீங்கள் வந்து ஏதாவது பாஸ்வேர்டு இல்லை எதாவது முக்கியமான டேட்டா டைப் பண்ணி வச்சிங்களா, அதை மட்டும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணி அதை வந்து மெயிலுக்கு அனுப்பணுமா, இல்லை ட்ரைவில் கூகுள் ட்ரைவில் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி வேணுமா, இல்லை ட்ராப்பாக்ஸ் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி எந்த ஏதுலேருந்து எது வரைக்கும் வேணுன்றது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு அருமையான ஆப்ஷன் தான். நீங்கள் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பின்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அக்ரிமெண்ட் மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து டபுள் டிக் ரெண்டு இதுலேயும் வந்து டிக் பண்ணிக்கணும். அதை டிக் பண்ணிட்டு டெலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும். இதில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணலாம், அதாவது 30 டேஸ்க்குள்ளே வந்து ரெக்கவர் மை அக்கௌண்ட், அதாவது ஆக்சிடென்டலாக டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெக்கவர் மை அக்கௌண்ட் சொல்லி போட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் வச்சு பாஸ்வேர்டு கொடுத்து இது பண்ணிங்கன்னா, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் மொபைலுக்கு ஓடிபி இதெல்லாம் வரும், அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஓகே அப்படின்னா திருப்பி கூட 30 டேஸில் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இதுவரை நாம் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, மறக்காமல் புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.